குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு நாள் நேற்று. ஏன் அப்படின்னா, என் மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியான நாள். நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போட்டு அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போய் அதை ஒவ்வொருத்தரும் பார்த்து எவ்வளோ நாள் பேசுகிறது, சரி ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே என்னெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் தெரியுதோ சொல்லி வச்சுருவோம், போய் சேர்றவங்களுக்கு சேரட்டும் அப்படின்றதுக்காக நேற்று அந்த 24 மணி நேரம் அந்த லைவ் வந்து பிளான் பண்ணி சிறப்பாக போயிட்டுருந்தது. ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா அந்த முதல் 7 மணி நேரம் கண்டினியூவாக போகும்போதே அப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்தது, அப்புறம் மறுபடியும் கனெக்ட் பண்ணோம், அப்புறம் மறுபடியும் 4 மணி நேரமாக 5 மணி நேரமாக போச்சு, அப்புறம் மறுபடியும் ஒரு இஷ்யூ வந்து அப்புறம் மறுபடியும் கனெக்ட் பண்ணோம். சிறப்பாக போயிட்டு இருந்து இதில் இடையில எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, என் மேலே நீங்கள் எடுத்துக்கிட்ட கேர் ரொம்ப 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 நன்றி. இது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நான் உங்கள் மேலே என்ன அன்பு, என்ன பாசம், என்ன நேசம், என்ன ஏக்கம் வச்சுருக்கணும், ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது, நல்ல நிலை நீ அடைஞ்சிடணும், இந்த உலகத்தை பொய்ன்னு புரிஞ்சுக்கணும். அதற்காக மட்டும்தான் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலையில் 3:20 எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்ற விஷயத்துல தான் போயிட்டு இருந்தது. இடையில இடையில வந்து கமெண்ட் பண்ணி, அண்ணா சாப்பிடுங்கன்னா, அண்ணா தூங்குங்கன்னா, அண்ணா 1 hour ரெஸ்ட் எடுங்கன்னா, அண்ணா ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கன்னா, அண்ணா ஜூஸ் குடிங்கன்னா, ஏகப்பட்ட பேர், சில பேர்லாம் கண்டினியூ அந்த மெசேஜை அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க. நான் கண்டினியூவா பார்த்தேன். உங்களுடைய அன்பிற்கு மிக்க நன்றி. உங்களோட வைப்ரேஷன் தான் வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6:20, 6:30 மேல டோட்டலாவே இன்டர்நெட்டே கனெக்டே ஆகல. அதுக்கப்புறம் சரி மொபைலில் வரலான்னு பார்த்தா, அந்த மொபைலில் இதுக்கு முன்னாடி மொபைலில் ஃபுல் அந்த லைவ் போய் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆஃபீஸ்லேயுமே கட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் மறுபடியும் இதை ஓகே பண்ணுறதுக்காக பேசி இன்றைக்கி தான் வந்து சரி பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய அன்பிற்கும் பொறுமைக்கும் காதலிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மிக்க 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 நன்றி. வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரியான சமயங்களில் மீண்டும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஞானத்தை நிச்சயமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய அருளினால இந்த உடம்பை பயன்படுத்தி பண்ணுறாரு. இந்த உடம்பு மூலியமா உங்களுக்கு அது வந்து சேருது அப்படின்னா, உங்கள் உடம்பு மூலியமா உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த ஞானம் நிச்சயமாக போய் சேரணும். இவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. மேட்ரை மட்டும் கன்வே பண்ணுங்க போதுமானது. கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இருக்கக்கூடிய மனசு நிம்மதியிலையும் சந்தோஷத்துலேயும் துள்ளி குதிச்சு விளையாண்டுச்சு அப்படின்னா, அதை விட பரவச பேரின்பு நிலை என்னவா இருக்க முடியும்? எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளே போற்றி. குருவேஸ்வரம் குருவேஸ்வரம்.